வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த இன்டர்நெட் கம்பெனிஸோட ஜே கர்வ் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அவ்வளோ பண்ண வரும். க்ரோ யூடியூப் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் போடுற வீடியோஸ். எந்தவித ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜே கர்வ் இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டெக் கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது லிஸ்ட் ஆனோடனே இந்த ஜே கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜே கர்வ்னா என்ன? நிறைய பேர் வந்து இந்த ஜே கர்வ் பத்தி பேசுவாங்க, இந்த டெக் கம்பெனிஸ்க்கெல்லாம் பத்தி. ஏன்னா லிஸ்ட் ஆன வரைக்கும் யாரும் பெருசா பேச மாட்டாங்க, பட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய பேசுவாங்க. இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் எல்லாம் ஜே கர்வ்பா அப்படின்வாங்க. இந்த ஜே கர்வ்னா என்ன அப்படின்றதுல இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி சில டெக் கம்பெனிஸ் பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் எல்லாரோட மொபைல்லையும் கண்டிப்பா ஒன்று, இந்த ஃபேஸ்புக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராமோ இல்லைனா வாட்ஸ்அப்போ கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் ரூமில் மார்க் சுக்கர்பர்க் ஆரம்பிச்சது, ஒரு நாலு காலேஜுக்காக ஒரு நெட்ஒர்க்கிங் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியிற மாதிரி இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இன்டர்நெட் மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஆப், கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் வந்துட்டு சும்மா சாதாரணமாக ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் வளருது. எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான், ஒரு நார்மல் கராஜில் ஆரம்பிச்சு தான் ஏஷியன் பெயிண்ட் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படி இல்லை. ஆனால் அவங்க 1950s அந்த வளர்ச்சி அடைஞ்சது, அது அவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 70-80 வளர்ச்சி தேவையான ஒரு டைமை இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒரு 10-15 அடையிறாங்க. இதுதான் அந்த ஜே கர்வ். ஜே கர்வ்னா யோசிச்சு பாருங்க, ஜேன்றது எப்படி இருக்கு, அப்படி ஒரு யூ மாதிரி போட்டு அப்படி அப்படி வளருது பாருங்க. அதுவும் ஸ்லாண்டிங் ஜே, ஜேனா ப்ராப்பர் ஜே கிடையாது, ஒரு ஸ்லாண்டிங் ஜே அப்படின்னா சர்த் அப்படின்னு வளர்றது, ரொம்ப ஸ்பீடா வளர்றாங்க. அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து வாரன் பஃபட்னாலே புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றாரு. இந்த இன்டர்நெட் கம்பெனிஸோட எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு வாரன் பஃபட் வீடியோல சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம கூட இன்னொரு வீடியோ வந்துட்டு நீங்க க்ரோ சேனல்ல பாக்கலாம். ஏன்னா இந்த வாரன் பஃபட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005 வரைக்குமே இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா வந்து அமேசான்ல இன்வெஸ்ட் பண்றது, அப்புறம் ஆப்பிள் இன்வெஸ்ட் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான். ஸோ ஏன்னா இந்த இன்டர்நெட் கம்பெனிஸை வந்து ஜென்ரலாகவே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த ஹாவர்ட் லவ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜே கர்வ் அப்படின்னு போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஜே கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்ட்டாக பிரிக்கிறாரு அவர். இந்த ஜே கர்வ் வந்துட்டு 6 பார்ட்ஸ், ஜேர்னியை வந்து 6 பார்ட்ஸாக பிரிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிரியேட் அப்படின்றாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்படின்றாங்க, அப்புறம் மார்க் அப்படின்றாங்க, அப்புறம் பிஸ்னஸ் மாடல் அப்படின்றாங்க, அப்புறம் ஸ்கேல் அப்படின்றாங்க, அப்புறம் ஹார்வெஸ்ட் அப்படின்றாங்க. இதுதான் இந்த 6 பார்ட். இந்த 6 பார்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இந்த டெக் கம்பெனிஸ் இன்டர்நெட் கம்பெனிஸோட 6 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் அப்படின்ற பார்ட். இந்த கிரியேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐடியா மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபவுண்டர்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா, எப்படி நம்ம என்ன மாதிரி விஷயம் வந்து மக்களுக்கு தேவை, அது எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா, இந்த விஷயம் மக்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது இதுக்கு காசு, எப்படி வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது, நம்ம கை காசை போட்டு ஆரம்பிக்கணுமா இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து காசு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டாவது விஷயம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை காசு போட்டு ஆரம்பிப்பாங்க, சில பேர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் போய் அணுகுவாங்க, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் காசு கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று மாடல் கிரியேட் பண்ணிட்டு கொண்டு போய் கேபிட்டலிஸ்ட்டை காசு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, பட் வென்ச்சர் சம்டைம்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா சொந்த காசில் தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய அந்த ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸ் வச்சு அவங்களோட கோ ஃபவுண்டர் வச்சு சொந்த காசு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ஐடியாவை ஒரு ப்ராடக்டாக மாற்றாத ஸ்டேஜ் இது. ஐடியா மட்டும் தான் இருக்குது, இன்னும் அது ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ மாறலை, அந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல பெருசாக அட்ராக்ட் ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்லலாம். இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ரிலீஸ் அப்படின்ற ஸ்டேஜ். இந்த ரிலீஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா வெர்ஷன் கிரியேட் ஆகிடும். இந்த பீட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாதிரி ஒரு இனிஷியல் வெர்ஷன் சொல்லுவாங்க, அந்த வெர்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும் இந்த பீட்டான்னு சொல்ற வெர்ஷன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இவங்க ஃபண்டிங் போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஃபண்டிங் போவாங்க, அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரி ஒன்று ஒரு ஸ்டேஜ் உருவாக்கிட்டு ஃபண்டிங் போவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஃபண்டிங் போனவங்க பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இந்த ரிலீஸ்ன்ற ஸ்டேஜ்ல வந்து ஃபண்டிங் போவாங்க. அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஆனா அது வந்து ஃபுல் வடிவம் பெறல, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அடையல, இது வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்குது. பட் இது வந்து ஒரு ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு போனாலோ இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் நான் இனிஷியேட் பண்ணனாலோ இது சக்சஸ் ஆகிடும் தெரியாது. ஆனா ஓரளவுக்கு இந்த டீம் என்னதுக்காக கேப்பபிள் ஆஃப் அப்படின்றது அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு தெரியும், இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றது அந்த வெஞ்சருக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாலையோ ஒரு ப்ராடக்ட்லையோ இன்வெஸ்ட் பண்றது தயங்குவாங்க. ஏன்னா ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம போடுற பல கோடி ரூபா காசு வந்து ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா ஹிட் ஆனா ஹிட், பயங்கர ஹிட், ஆனா ஃபிளாப் ஆனா போட்ட காசு திரும்பி வரவே வராது, அந்த மாதிரி ஒரு டைப் இது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெட்டிங்னு சொல்லலாம். மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மார்ஃப், இதுல தான் ஒரு உருவம் கிடைக்குது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ ஒரு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் வெர்ஷன்றது சூப்பரா இருக்காது, அதுல நிறைய கரெக்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரெடி, ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க, பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த நிறைய சேஞ்சஸ் ரெக்வயர் ஆகும், அது நிறைய சேஞ்சஸ் பண்ணி 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 தான் அது கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அது பெருசா வந்துட்டு ஹிட் ஆகும். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்த மாதிரி முடிவுல ஒரு ப்ராடக்ட் இருக்காது, முடிவுல அது அவ்வளவு அழகா வந்திருக்கும், பட் ஆரம்பத்துல அது ரொம்ப ரொம்ப சாதாரண ப்ராடக்டா இருக்கும். ஸோ ஃபைனல் வெர்ஷனுக்கும் ஸ்டார்டிங் வெர்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோமே, இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்காக, நாலஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்காக ஆரம்பிச்சது இந்த ஃபேஸ்புக், பட் இன்னைக்கு உலகத்தையே கனெக்ட் பண்ணுது. மிந்த்ரா எடுத்துக்கோங்க, ஒரு கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் கம்பெனி ஆரம்பிச்சது மிந்த்ரா. இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ஃபேஷன் ப்ராடக்ட்ஸை மிந்த்ரா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க, ரெஸ்டாரண்டோட மெனு பாக்குறதுக்கும் ரெஸ்டாரண்ட்டை கான்டாக்ட் பண்றதுக்கான அந்த லிஸ்டிங் மாதிரி தான் அது ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பெருசா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஜொமேட்டோ மூலியமா வாங்குறாங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் சம்மந்தம் இல்லாம போகும், அந்த அளவுக்கு வந்து அது வளர்ச்சி அடையும் இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம். ஸோ ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கிற நேரம் இந்த நேரம் இந்த ஸ்டேஜ். அடுத்த நாலாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பிசினஸ் மாடல். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும், அங்க நிறைய தனியா காசு செலவழிப்பாங்க, மார்க்கெட் பிடிப்பாங்க, கஸ்டமர்ஸ் பிடிப்பாங்க, பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு காசு எங்கேருந்து வரும், ஃபியூச்சர்ல இவங்க சம்பாதிக்கணும்ல, நிறைய காசு ஃபர்ஸ்ட் பேர்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்கணும்ல. ஸோ ஒரு பிசினஸ் மாடலா ஒரு ஸ்டார்ட் அப்ஸை எப்படி கொண்டு வர்றதுன்றது தான் இந்த இந்த ஸ்டேஜ். ஸோ ஒரு ஒரு ஐடியா பட் தெர் இஸ் நோ பிசினஸ் மாடல் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃப்ளரிஷ் ஆகாது. ஒரு ஐடியா பிஸ்னஸ்ஸா மாறும்போது தான் அது ஃப்ளரிஷ் ஆகும், அது வந்து எல்லாரும் விரும்பி அந்த ஐடியால இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து அட்டென்ஷன் கேதர் பண்ணணும், ஆடியன்ஸ் பிடிக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் மாதிரி எடுத்துக்கங்க, நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், பட் இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்ம செலவே பண்றது இல்லை, ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக்கு நம்ம எந்த காசுமே கொடுக்கறது இல்லை, ஆனா அதுக்கப்புறம் அவங்க எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்றது தான் விஷயம். ஸோ அதை பிஸ்னஸ் மாடலை மாத்தணும், ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நமக்கு அந்த காசு இன்ஃப்ளோ வராமே அதை நம்ம பண்ணலாம், பட் எவ்வளவு நாள் தான் வெஞ்சர் வந்து பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை நம்ம ஒரு பிசினஸ் மாடலாக மாற்றி அதுக்கு காசு கொண்டு வர ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ். ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அதுதான் இந்த ஸ்டேஜ். ஸோ இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ நீங்க வீடியோஸ் பாருங்க ஃபேஸ்புக்ல ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸ் வரும், அந்த மாதிரி விஷயம். இப்போ அஞ்சாவது ஸ்டேஜ் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க, ஸ்கேல் அப்படின்னு இந்த ஸ்டேஜ். இங்கே தான் இந்த மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே தான் உங்களுக்கு காசு வர ஸ்டேஜ், நிறைய காசு வந்துட்டு இருக்க ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். ஸோ ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் காசை போட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு ஃபண்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபவுண்டிங் பீப்புளெலாம் வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க, இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிற டைம். இப்போது ஒருவேளை ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும், ஏன்னா அவங்களுக்கு புதுசான இடம் வாங்கணும், ஸோ ரியல் எஸ்டேட் தேவைப்படும், நிறைய மக்களை எம்ப்ளாய் பண்ண வேண்டியிருக்கும், அது தேவைப்படும். ஸோ அப்போ நிறைய எம்ப்ளாயிஸுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கும், ஏன்னா ஒரு ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி ஆயிடுச்சு, இப்போ அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம காசை வாரி இறைக்க வேண்டியிருக்கும் மற்ற கம்பெனிஸ் எல்லாம். பட் இந்த டெக் கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் மட்டும் காசை இறைச்சிட்டு அந்த ஆடியன்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா ஸ்கேல் அப் ஆகும்போது உங்களுக்கு பெருசாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இந்த ரெண்ட்டோ பெரிய இடத்த வாடகை கொடுக்கணும் அந்த மாதிரி தேவைப்படாது. அதே மாதிரி எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய எம்ப்ளாயிஸை நீங்கள் போடணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு 1000 பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருந்தாங்களோ, 10,000 பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது யூசர்ஸ் வந்து 10,000 பேர் ஆனாலும் ஃபேஸ்புக்கோட எம்ப்ளாயிஸ் மாதிரி இருக்க தேவை இருக்காது.
பட் எஸ் ஒரு ஒரு பில்லியனோ ரெண்டு பில்லியனோ அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். பட் மற்ற ஒரு 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 மெக்டானல்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன், அவங்க மாதிரி இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஃபுட் செயின் கம்பெனி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு நிறைய வந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்கோ ரியல் எஸ்டேட்டுக்கோ செலவு பண்ண வேண்டியிருக்கும், சப்ளையர்ஸ் பிடிக்கிறது ரொம்ப செலவு பண்ணி. பட் ஒரு டெக் கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி செலவுகள் ரொம்பவே கம்மி, ரொம்பவே என்ன சொல்றது பல டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ மில்லியன்ஸ் கணக்கில் வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சேவ் பண்ண முடியும். ஸோ ஆரம்பத்தில் நீங்க வந்து நிறைய பேர்ன் அவுட் பண்ணினாலும் ஓவர பீரியட் ஆஃப் டைம்ல அதை ஈஸியாக எடுத்துடலாம். நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து காஸ்ட் கம்மியாகும். இதுதான் வந்துட்டு. ஸோ இதனால தான் வெளியில பாக்குறவங்களுக்கு ஒரு கம்பெனி மேல நம்பிக்கை பெருசா வராது, ஒரு டெக் கம்பெனி மேல பெருசா நம்பிக்கை வராது. பட் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அதை பெருசா நம்புவாங்க, ஏன்னா இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பெருசா லாபம் சம்பாதிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இதனாலதான் இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் மேல நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட ஐடி ஐபிஓல வந்துட்டு பெருசா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுல தான் இருக்குது. ஏன்னா இப்ப ஜொமேட்டோ பேடிஎம்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கும்போது கூட ஆனா ஐபிஓ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது டெக் கம்பெனிஸ்ல. அமேசான் சரி ஆப்பிளும் சரி இது மாதிரி அவங்கலாம் பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல ஸ்கேல் அப் ஆகும்போது அவங்களுக்கு பெருசா செலவுகள் இருக்கிறது இல்லை அப்படின்றது. செலவுகள் இருக்கு பட் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை மற்ற கம்பெனிஸ்க்கு இருக்க மாதிரி. ஒரு பெரிய ஒரு மேஜிக் பார்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு ஒரு வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 10 கம்பெனில அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல வந்து கிட்டத்தட்ட 7 கம்பெனி இல்லைனா 6 கம்பெனி ஃபெயில் ஆனா கூட ஒரு 2 கம்பெனி 3 கம்பெனி அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவங்க விட்டது எல்லாத்தையும் பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டும் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து அவங்க எய்ம் பண்ற விஷயம். அடுத்தது 6வது விஷயம் ஹார்வெஸ்ட். இந்த விஷயத்துல தான் இதுதான் வந்துட்டு வெஞ்சர் சம்பாதிக்கிற விஷயம். ஸோ எவ்வளோ ஃபவுண்டர்ஸும் சரி வெஞ்சர்ஸும் சரி அவங்க போட்டு காசை போட்டு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணி இந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனியாக ஐபிஓ கொண்டு போவாங்க. ஸோ கம்பெனியோட ப்ராடக்ட் ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிராண்ட் நேம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ற ஸ்டேஜில் அதை கண்டிப்பாக ஐபிஓ கொண்டு வருவாங்க. அந்த ஐபிஓல தான் இந்த கம்பெனியோட பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேல்யூவேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அவங்க நல்லா ஐபிஓக்கு போய் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதை வந்து மக்கள் வாங்கிறதுக்கு அப்புறம் இந்த இவங்களுக்குலாம் காசு வரும். ஏன்னா அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து வட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போட்ட காசு அப்படியே கல் போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த கம்பெனி ஹிட் ஆகி ஐபிஓ போகும்போது இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அவங்க போட்ட காசு நல்லா ரிட்டர்ன் வரும். அண்ட் மக்களும் பார்த்து இப்போ ஐபிஓ போகும்போது இதுக்கப்புறம் அந்த கம்பெனி காசு தேவைனாலும் அவங்க மக்கள்கிட்டேருந்து டேரெக்டாக வாங்கிக்கலாம், வெஞ்சர் எதிர்பார்த்துருக்க தேவையில்ல. அதே மாதிரி வெஞ்சரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை வந்து கொஞ்சம் வித்துருவாங்க, ஐபிஓவில் வித்துருவாங்க, அது ஆஃபர் ஃபார் சேல் சொல்லி ஐபிஓவில் வித்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேகவ்னு சொல்லலாம். ஸோ இந்த இப்போ இந்த ஜேகவ்ல சில பேர் வந்து ஐபிஓ வந்து இந்த ஸ்டேஜ்ல வருவாங்க, சில பேர் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வருவாங்க ஐபிஓ. ஸோ இப்போ அமேசான்லாம் போனதுலாம் இந்த ஸ்டேஜ் தான், அமேசான் ஜொமேட்டோ ஊபர் எல்லாரும் இந்த ஸ்டேஜ்ல தான் ஐபிஓ போனாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ஜேகவ். பட் ஜேகவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் ஜே வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை. ஐபிஓ வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துருவாங்க, சில பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, சில பேர் அதில் ஃபெயில் ஆகிடுவாங்க, இதெல்லாம் இருக்குது. கம்பெனிஸ் வந்து இந்த ஜேகவ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பயங்கரமாக வளர்ந்த கம்பெனி இருக்கு, அதுக்கப்புறம் விழுந்த கம்பெனியும் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரு 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் நிறைய கம்பெனிஸ் இது அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த ஜேகவ். இந்த ஜேகவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இது ஆல்ரெடி க்ரோ டைஜஸ்ட் அப்படின்றதுல எழுதி நிறைய பேருக்கு மெயில் அமைச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் க்ரோ டைஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா www.grow.in/digest அப்படின்னு வச்சிங்க உங்களுக்கு க்ரோ டைஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் எழுதுகிற நிறைய ஆர்டிகல் வந்து இமெயிலில் வரும். அண்ட் உங்களுக்கு தெரியும் க்ரோவில் வந்து டெலிகிராம் சேனல் நடத்துகிறோம், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரோ யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸும் இருக்குது. இப்போ சவுத் இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, தமிழில் ஆப்வியஸ்லி இந்த சேனல் இருக்குது. அண்ட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. அண்ட் க்ரோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். ஸோ க்ரோ ட்ரேடிங்காக இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா சார்ட்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் தருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க, கீழே உங்களோட கமெண்ட் தருவீங்க. நன்றி, வணக்கம்.